பிராமணர் அல்லாதார் விஷயம் பிராமணனை தவிர மற்றவர்கள் பரிசுத்தியாக வேண்டாமா அவர்களுக்கு இந்த கர்ம அனுஷ்டானம் அத்தியனம் இவை இல்லையே என்றால் அவரவருக்கும் அவரவர் செய்கின்ற தொழிலே சித்த சுத்தியை தருகின்றது எந்த ஜாதியானாலும் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாவை தொழிலை செய்து அதை ஈஸ்வர் அர்ப்பணம் பண்ணினால் சித்தி அடைந்து விடுகின்றார்கள் இந்த விஷயத்தை பகவான் கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஸ்வகர்மனாதம் அப்பியரிச்சய சித்திம் விந்ததி மாணவகா யுத்தம் செய்வது காவல் காப்பது முதலான தொழில் ஒருத்தனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இன்னொருவன் வியாபாரம் செய்கின்றான் பசுவை ரட்சிக்கின்றான் வேறொருவன் இந்த நாளில் தொழிலாளர்கள் என்று சொல்கின்ற லேபர் ஃபோர்ஸாக இருக்கின்றான் பிராமணன் சமூகத்துக்காக செய்ய வேண்டிய தொழில் என்ன இந்த லோக ரீதியில் மற்றவர்கள் தொழில் செய்கின்றார்கள் ஆனால் நம்முடைய பரமாத்மாவின் அனுகிரகந்தானே எல்லாவற்றுக்கும் முக்கியமாக வேண்டியிருக்கின்றது அதை சகல ஜாதியாருக்கும் சம்பாதித்துக் கொடுப்பதற்கான காரியங்களே பிராமணனுக்கு ஏற்பட்டவை பரமாத்மாவோடு கூட முன்னமே சொன்னபடி அவரது அதிகாரிகளைப் போல் இருக்கின்ற தேவர்களை சகல ஜீவ ஜந்துக்களிடமும் பிரீதி உள்ளவர்களாக பண்ண வேண்டியதும் பிராமணனின் தொழிலை சேர்ந்தது அவன் அத்தியனம் பண்ணும் மந்திரங்கள் அவன் புரிகின்ற கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே சகல ஜாதியாரின் க்ஷேமத்தை உத்தேசித்தவைதான் இந்த லோகத்தின் லெவலை மீறிய சக்திகளோடு இவனுக்கு காரியம் இருப்பதால் இவன் மற்றவர்களை விட அதிக நியமங்கள் விரதங்களோடு இருந்து மந்திர சக்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது மற்றவர்களுக்கு இவ்வளவு வேண்டாம் அவர்களுக்காகவும் சேர்த்து இவனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று புரிந்து கொண்டால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வைத்திருக்கின்றது என்ற தப்பு அபிப்பிராயம் உண்டாகாது இந்த காரியம் தவிர லோக ரீதியிலே இவன்தான் எல்லா வித்தியைகளையும் சாஸ்திரங்களையும் மற்ற எல்லார் செய்கின்ற தொழில்முறைகளையும் முறைகளையும் நன்றாக படித்து அவரவருக்கும் உரிய தொழிலை அவரவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் டீச்சிங் கற்றுக்கொடுப்பதே இவன் தொழில் மற்ற தொழில்களை இவனே செய்யாமல் அவற்றை பற்றிய நூல்களை பயில மட்டும் செய்து அததற்கு உரியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு நிற்க வேண்டும் மற்றவர்களின் சரீரத்தை காப்பாற்றுகின்ற காவல் காரியம் வியாபாரம் உடல் உழைப்பு முதலியவற்றை விட அவர்களுடைய தொழில்முறை வாழ்க்கை நெறி இவற்றையே காப்பாற்றிக் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய மனசையும் அறிவையும் ரட்சித்துக் கொடுப்பதற்கான இந்த தொழில் ரொம்பவும் பொறுப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த பொறுப்பை ஆற்றுகின்றவன் நல்ல சித்த பரிபக்குவம் வாய்ந்தவனாக இருந்தால் அன்றி இவன் செய்கின்ற காரியம் பலன் தராது மனசிலும் அறிவிலும் இவன் உயர்ந்த தூய்மை அடைந்ததிருந்தால்தான் இவன் பிறரை அவற்றில் உயர்த்திவிட முடியும் அதே சமயத்தில் இவனுக்குத்தான் மற்றவர்களுக்கு இல்லாத பிரதிபந்தம் ஹேண்டிகப் ஒன்றும் இருக்கின்றது புத்தியால் காரியம் செய்கின்றோம் என்பதால் இவன் மற்றவர்களை விட தனக்கு உயர்வு இருப்பதாக நினைத்துவிட்டால் அது பெரிய பிரதிபங்கமாகிவிடும் இம்மாதிரி காரணங்களால் இவனைத்தான் ரொம்பவும் பரிசுத்தப்படுத்த வேண்டியிருக்கின்றது நிரம்பவும் அகம்பாவம் உண்டாகக்கூடிய கேதுக்கள் இருந்தும் இவனை கொஞ்சம் கூட அகம்பாவமே இல்லாதவனாக பண்ண வேண்டியிருக்கின்றது அதனால்தான் இவனை நாற்பது சம்ஸ்காரங்களால் நன்றாக வருத்தெடுத்து சக்கையாக பிழிந்து சுத்தமாக்க வேண்டும் என்று வைத்திருப்பது மந்திரங்கள் பலிதமாக வேண்டுமானால் கடும் நியமங்கள் அனுஷ்டித்தால்தான் முடியும் தேழுக்கடி மந்திரம் மாதிரி ஒன்றை ஜபித்து விஷத்தை இறக்குகின்றவர்களை இன்றைக்கும் பார்க்கின்றோம் அவர்களை கேட்டால் நியமம் தப்பினால் தங்களுடைய ஜபம் பலிக்கின்றதில்லை என்கின்றார்கள் இன்ன வேளையில்தான் ஜபம் பண்ணலாம் இன்ன வேளையில் கூடாது வாரத்தில் இந்த நாளில் கூடாது தூபம் காட்ட வேண்டும் பலி போட வேண்டும் என்று ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதி இருக்கின்றது விதி தப்பினால் பலனில்லாமல் போய்விடுகின்றது என்கின்றார்கள் கிரகண காலத்தில் ஜபித்தால் நல்ல வீரியம் சித்திக்கின்றது என்கின்றார்கள் இவ்விதமாக மந்திரம் பலன் தருவதற்கும் ஒரு வேதவித்து ஆத்மசுத்தி பெறுவதற்கும் ஆதாரமான விஷயங்கள் அத்தனையும் ஒரு சாகைக்குள் வந்துவிடும்படியாக வைத்திருக்கின்றது சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் ஆதிகாலத்தில் இருந்தவர்கள் மகா சக்தர்களாக நிரம்ப யோக சக்தியும் புத்திவன்மையும் உடையவர்களாக இருந்ததால் ஒவ்வொருவரும் ஏகப்பட்ட வேத சாகைகளை அபியாசம் பண்ணி வந்தார்கள் அநேகம் மகரிஷிகளுக்கு தாமாகவே வேதங்கள் ஸ்புரித்தன மற்றவர்கள் குருவிடமிருந்து அசாதாரணமாக மேதா சக்தியினால் அபரிமிதமான வேத சாகைகளை கற்றுக்கொண்டார்கள் அதற்கப்புறம் இவர்களுக்காகவே வேத மந்திரங்கள் ஸ்புரித்ததும் உண்டு குருவிடமிருந்து கற்றதற்கு மேலாக புதுப்புது வித்தியைகளை பிரகாசப்படுத்தினார்கள் வேதம் முழுக்க சமுத்திரம் என்றால் அதை பூரணமாக அறிந்த யாரும் இருக்கவில்லைதான் ஆனாலும் இப்படி அந்த சமுத்திரத்தில் நிறைய பாகங்களை பற்றி தெரிந்தவர்களாக ஆதிகாலத்தில் இருந்தார்கள் பிற்காலங்களில் மனுஷர்களின் தெய்வீகமான யோக சக்திகள் குறைந்து கொண்டே வந்து கலி ஆரம்பத்தில் ரொம்ப க்ஷீணமடைந்துவிட்டது ஜனங்களின் ஆயுஷ் ஆரோக்கியம் புத்திபலம் எல்லாமே ரொம்ப குறையலாயிற்று புராணங்களில் இப்படி சொல்லியிருப்பதைத்தான் மேலே சொன்ன நச்சினார்க்கினேர் உரையிலும் சின்னாட் பல்வினி சிற்றறிவினோர் என்று சொல்லியிருக்கின்றது இதெல்லாம் பரமாத்மாவின் லீலைதான் ஏன் இப்படி குறைய வேண்டும் என்றால் சொல்ல தெரியவில்லை வேதங்கள் நிரம்ப கற்று யக்ஞாதிகளும் முடிவிலே விசாரமும் பண்ணிக்கொண்டு வந்தார்கள் தலைமுறை தலைமுறையாக நன்றாக விற்த்தியாகி கொண்டுதானே வரவேண்டும் இல்லாமல் ஏன் க்ஷீணமடைய வேண்டும் என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியவில்லை பரமாத்மா ஒரே மாதிரி இல்லாமல் நூதன நூதனமாக விசித்திரமாக விளையாடிக் கொண்டு இந்த லோக நாடகத்தை நடத்துவதால் இப்படி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது ஆகக்கூடி எவல்யூஷன் எவல்யூஷன் என்று உயிரினம் மேலே மேலே அபிவிருத்தியாகின்ற கிரமத்திலேயே சிருஷ்டி போய்க் என்று டார்வின் முதலானவர்கள் சொன்னாலும் ஆத்மீகமாகவும் புத்தி பிரகாசம் நல்ல குணம் யோக சக்தி முதலியவற்றை வைத்தும் பார்க்கின்றபோது போது நேர்மாறாக கீழே கீழே டிகிரி போவதாகத்தான் இருந்திருக்கின்றது இதிலே ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படியே குளிர்ந்து உறைந்து போய்விடுகின்ற நிலை மாதிரி கலியுகம் ஆரம்பம் வந்தது கிருத யுகத்தில் இருந்து மனுஷர்களின் சக்தி குறைந்து கொண்டே வந்திருக்கின்றது அந்த யுகத்தில் அஸ்தி எலும்பு இருக்கும் வரை ஒருத்தருக்கு ஆயுஷ் இருக்கும் இரத்தம் மாம்சம் எல்லாம் வற்றி போய்விட்டாலும் கூட எலும்புக்கூடு உளுத்து விழுகின்ற வரையில் உயிரோடு இருப்பார்கள் அவர்களுக்கு நிரம்பவும் தியான சக்தி உண்டு அவர்களை அஸ்திகத பிராணர்கள் என்று சொல்லியிருக்கின்றது திரேதாயுகக்காரர்கள் மாம்சகத பிராணர்கள் அதாவது ரத்தம் சுண்டிவிட்டால் கூட மாம்சம் அழுகுகின்ற வரை உயிரோடு இருப்பார்கள் இவர்களுக்கு கர்மாக்களை பண்ணும் சக்தி விசேஷமாக உண்டு துவாபரைவு ஜனங்களுக்கு ருதிரக்கத பிராணர் என்று பெயர் ருதிரம் என்றால் ரத்தம் தமிழில் உதிரம் என்று ஆகியிருப்பது இதுதான் இவர்கள் இரத்தம் வற்றுகின்றவரை ஜீவனோடு இருப்பார்கள் பூஜை பண்ணுவதில் இவர்களுக்கு சக்தி அதிகம் அப்புறம் இப்போது கலியுகத்தில் இருக்கின்ற நாம் அன்னக்கத பிராணர்கள் சோறு உள்ளவரைதான் நமக்கு உயிர் உடம்பில் தரித்திருக்கும் நமக்கு தியான சக்தி கர்ம அனுஷ்டான சக்தி பூஜை பண்ணும் சக்தி எதுவும் இல்லை கிருஷ்ணா ராமா என்று நாமாவை சொல்கின்ற சக்தி தான் இருக்கின்றது நாமாவே காப்பாற்றிவிடும் என்பது வாஸ்தவன்தான் ஆனாலும் அதற்காக பிரம்ம பிரம்மசிருஷ்டியில் இருந்து வந்திருக்கின்ற வேதங்களை அழிந்து போகும்படி பண்ணலாமா அது பெரிய நஷ்டமல்லவா அந்த நஷ்டத்துக்கு ஹேது கிருஷ்ண பகவானின் தேக வியோகத்தோடு பெரிதாக ஆரம்பித்தது கிருஷ்ண பரமாத்மா சரீரத்தை பரித்தியாகம் பண்ணிவிட்டு லோகத்தை விட்டு புறப்பட்டவுடன் ஒரு பெரிய இருட்டு வந்து சூழ்ந்து கொண்டு விட்டது கிருஷ்ண பரமாத்மா பேரிலும் இருட்டு கிருஷ்ண என்றால் கருப்பு அவர் பிறந்ததும் இருட்டு காராகிருகத்திலே நடுநிசியிலே அவர் பிறந்தார் ஆனால் அவரே லோகத்துக்கெல்லாம் ஞான ஜோதியாக இருந்தார் கருணை ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாகவும் இருந்தார் அவர் மறைந்ததும் ஞானத்துக்கு பெரிய ஹாணி உண்டாகி பெரிய இருள் சூழ்ந்துவிட்டது கெட்ட சக்திகளுக்கு ஒரு ரூபமாக இருக்கப்பட்ட கலிபுருஷனுக்கு அதிகாரம் ஏற்பட்டுவிட்டது இதெல்லாம் எதற்காகவோ பரமாத்மாவே விளையாடி பார்த்துக் கொள்கின்ற லீலைதான் ஒரே ஜோதியாக வந்தார் அப்புறம் ஒரே இருட்டு வந்துவிடுமோ என்று பயப்படும்படியான நிலையை உண்டு பண்ணினார் இதற்கப்புறம் ஒரு கருணை உண்டாகி லோகம் இப்படி ஒரேடியாக வீணாகிவிட வேண்டாம் கலிக்கு கொஞ்சம் மாற்று மருந்து கலியின் விஷத்தை முறுக்கின்ற மருந்து அதை கொடுத்து ரட்சிக்கலாம் என்று நினைத்தார் வேதந்தான் அந்த மருந்து கலிபுருஷன் அதை கபலீகரம் பண்ணிவிடாமல் காப்பாற்றிவிட்டால் போதும் லோகம் பிழைத்து கொள்ளும் இருட்டிலே அது ஒரு விளக்காக வழிகாட்டிக் கொண்டிருக்கும் என்று பரம கருணையோடு எண்ணினார்